ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். 18 வயசை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் குறிப்பிட்டு 18 வயசு அப்படின்னு சொல்கிறேன்னா, அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிற முக்கியமான ஆட்களில் 18 வயசு தாண்டவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிக பாப்புலாரிட்டி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறாங்கன்னா அதில் பல லட்சம் மக்கள் வெளியே வராங்க, பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அடுத்து ஓட்டிங் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் 3 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்காங்க. அந்த கேட்டகரியை நான் உங்களுக்கு சொன்னாலே நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டான ஆள் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா, அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே மாறின மாதிரியே நமக்கு தெரியாது. மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க, மாறிச்சா மாறலையா? மாறிச்சுப்பா, இல்லையே, எனக்கு எந்த மாற்றமும் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு இருக்கும். இதுதான் ஒரு கேட்டகரி. பதவியை திருப்பி 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 ஒரு சில கட்சிகளுக்கே நம்ம கொடுத்துட்ருப்போம். பெரிய சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுமே, இல்லை இல்லை நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டோம். இல்லை, சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்னோட பெரியப்பா சொன்னார், எங்கள் அத்தை சொன்னாங்க, அவங்க தான் கரெக்டாமா, அவங்க பண்ணுவாங்க அப்படின்ஸு கேட்டுக்கிட்டோம் நம்ம வந்துட்டு ஓட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்படுறோம், சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்காங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக வைரல் பண்ணிவிட்டு அவங்கள முன்கொண்டு வந்து அவங்கள தான் பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேட்டகரி பண்ணிகிட்ருப்போம். மூணாவது கேட்டகரி இம்பார்ட்டண்ட். பல வருஷமாக எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்களை விட உனக்கு எல்லாம் பெருசாக தெரிஞ்சிருமோ, நீ அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு அப்படி என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம், உனக்கு அரசியல் பற்றி என்ன பெருசாக தெரியும், பல வருடமாக ஆட்சியிலேருந்து அரசியலில் பெரிய அதிகாரங்கள் பெரிய பெரிய அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்குது, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாத விஷயங்களை பற்றி பேசி, இல்லை நாங்கள் தான் கரெக்டு, நான் பேசுகிறதா கரெக்டு, நான் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அதுதான் மூணாவது கேட்டகரி. நான் சொல்ல வர்றது நல்ல தெளிவாக புத்திசாலித்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற 18 வயசுக்கு மேலே தாண்ட போகிற இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லாவே புரியும். யோசனை பண்ணி அடுத்த தேர்தலை சூப்பராக கொண்டு போங்க. உங்களுக்கான தேவைகளை உங்களை ஆள்றதுக்கான ஒரு ஆளை உங்களோட பொதுமக்களிருந்தே எடுத்து ஓட் பண்ணி கொண்டு போய் முன்னிறுத்தி எங்கள் எல்லாருடைய ஒரு அதிகாரியாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம கொண்டு போகிறது தான் அந்த ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரியோர் ஆயுதம். அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாகவோ இல்லை ரொம்ப ஈஸியாகவோ விட்டுறாதீங்க. பின்னாடி ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம். திங்க்.